ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வியாப்ததேஹாய தட்சிணாமூர்த்தயே நமஹா. உகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகஃ அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லார விந்தாய தபத்ர நேத்ர எனத்வயா பாரத தைலபூர்ணஹா பிரஜ்வாலிதோ ஜானமய பிரதீபஹா பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாம்ருததுஹே நமஹ. சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோவத்சுதீர்மோக்தாதுக்தம் கீதாமிருதம் மஹத். வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ பகவான் வாச. யஸ்மான் நோத்விஜதே லோகா லோகான் நோத்விஜதே ஜய ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைஹி முக்தோ யஸ் ஸ ஜ மே ப்ரியஹா அனபேக்ஷசுசிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோமத்பக்தஸ்ஸ மே ப்ரியஹ. பக்தி அப்படிங்கிற பதத்துக்கு பஜனம் அப்படின்னு அர்த்தம். பஜனம் அப்படிங்கிறதுக்கு உபாசனம்னு அர்த்தம். உபாசனையும் பக்தின்னு சொல்றது. அதனால்தான் இந்த அத்தியாயத்துக்கே பக்தி யோகம் அப்படின்னு பேர். விஸ்வரூபோபாசனத்தை பக்தி அப்படின்னு சொல்றது. அதே சமயத்துல உபாசனம் சகுண நிர்குண ரெண்டுத்தையுமே உபாசனை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நிர்குண உபாசனத்தையும் பக்தின்னு சொல்லலாம். சகுண பக்தி நிர்குண பக்தின்னு ரெண்டுமே பக்தி தான். ஏன்னா ரெண்டும் பஜனம்தான். அப்போ பஜனம்ங்கிறதுக்கு உபாசனம்ன்ற அர்த்தம் இருக்கிறதுனால சகுணமும் ஈஸ்வரன் நிர்குணமும் பரம்பிரம்மதான். எந்த பிரம்மம் குணத்தோடு கூட ஈஸ்வரனாக இருக்கிறதுனால ரெண்டுத்துல எந்த உபாசனமும் பக்தின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இங்க வந்து பக்திங்கிற வார்த்தையே ஞானம்னு எடுத்துக்கிறோங்கிறதுக்கு பதத்திலேயே அர்த்தம் இருக்கு. அது ஒண்ணு. அதை தவிர அவர் இங்க வந்து பகவான் வந்து இங்க ஞானியை தான் சொல்றார் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய லிங்கங்கள் இருக்கு. இங்க சர்வாரம்ப பரித்தியாகி யஹா மத் பக்தஹான்னு சொல்ல போறார். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சர்வாரம்ப பரித்தியாகின்னு சொல்லும் பொழுது ஆரம்ப தியாகம் பண்றதுன்னா என்ன? கர்ம தியாகம் தான். கர்மாவுக்கான சங்கல்ப தியாகம் பண்றதுதான் ஆரம்ப பரித்தியாகம். கர்த்திருத்துவ தியாகத்தினாலதான் சர்வாரம்ப பரித்தியாகம் ஆகிறது. கர்த்திருத்துவத்தை தியாகம் பண்ணாத பொழுது சர்வாரம்ப பரித்தியாகம் ஆயிடுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அகம் கர்த்தா அப்படிங்கிற ஒரு பாவத்தோட விவகாரம் நடக்கும் பொழுது ஆரம்பம் இல்லாம விவகாரமே பண்ண முடியாது. கர்த்தத்துவம் தான் காரியத்திற்கு காமத்திற்கு ஹேத்துவா இருக்கு.
அவித்யா காம கர்ம. அவித்யா தான் காமத்தை கொடுக்கறது, காமந்தான் கர்மா பண்ண தூண்டுறது. அப்போ காமனம் ஒண்ணுத்து மேல ஒண்ணுத்து ஒண்ணு எனக்கு தேவை அப்படின்ற ஆசை வரணும்னா, இல்ல ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும்னா, அங்க அவித்யை வந்து மூலமா இருந்தே ஆகணும். அவித்யா மூலத்துல நான் இந்த வியக்தி, இது எனக்கு கிடைச்சாதான் நான் திருப்தியா இருப்பேங்கிற எண்ணம் எப்ப வரும்னா, என்னுடைய சொரூப அவித்யா இருக்கணும். அப்பதான், அதனால கர்மயோகியால் அப்பதான் கர்மா பண்ண முடியும். அதனாலதான் சர்வாரம்ப பரித்தியாகின்னு சொல்லும் பொழுது, கர்த்திருத்துவ தியாகம் பண்ணவன மட்டும்தான் சர்வாரம்ப பரித்தியாகின்னு சொல்ல முடியும். அப்ப அங்க சர்வாரம்ப பரித்தியாகி மத் பக்தகான்னு சொல்லும் பொழுதே, அங்க ஞான பக்தியை தான் சொல்றது அப்படின்னு புரியறது. இதுல சொல்லக்கூடிய ஒரு ஒரு குணமுமே கதவியதா அப்படின்னா, பயம் போகணும். பயம் எப்ப போகும்? பிரம்மஞானம் வரும்பொழுது தானே, வந்தவனுக்கு தான் பயம் போக போறது. பயம்னா சம்சாரம். சொரூப ஞானம் ஏற்பட்டு அஸ்தித்வந்தான், அந்த சத்தா சாமான்யம்தான் சொரூபம்ன்ற ஒரு ஒரு காக்னிஷன், ஒரு புத்தி பிரகாசம் ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் கதவியதா அப்படிங்கிற ஒரு தன்மையை அடைய முடியும். அதனால இது எல்லாமே சொரூப சித்தி ஏற்பட்டவனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால, இங்க மத் பக்தகான்னு சொல்லும் பொழுது இங்க ஞானிய சொல்றாருன்றதுக்கு வந்து அநேக ஒரு லிங்கங்கள் இருக்கு இதுல. யஸ்மான்ன உத்விஜதே லோகா, லோகாத்தின உத்விஜதே ஜயஹா, ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகைஹி முக்தஹா யஹா சச்ச மே பிரியஹா. இதை பார்த்தோம், ஹர்ஷஹா அப்படிங்கிறத இங்க பாஷ்யகாரர் ரோமாஞ்சன அஸ்ருபாதாதி லிங்கஹா ஹர்ஷஹா அப்படின்னு சொன்னார். பிரியலாபே அந்த கரணசிய உத்கர்ஷஹா. அப்ப அந்த உத்கிருஷ்டி எப்போ ஒரு பிரியலாபத்தினால ஏற்படுறது? அது எதனால ஏற்படுறது? எனக்கு பிரியமான ஒரு பதார்த்தம் வந்து கிடைக்காம இருக்கும் பொழுது நான் என்ன கன்ஸ்ட்ரெயின்டா ஃபீல் பண்றேன். இந்த ஒரு லாபம் என்கிட்ட இல்ல, அந்த ஆப்போசிட்ஸ்ல வந்து மாட்டின் இருக்கோம். அதனாலதான் ஹர்ஷ அமர்ஷ பய, இது எல்லாமே என்ன, ஆப்போசிட்ஸ். ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்கு புத்தி. ஏதாவது ஒரு நமக்கு அனுகூலமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுது, ஒரு பதார்த்தம் கிடைச்சதுன்னா உடனே ஒரு பயங்கரமான சந்தோஷம் ஏற்படுறது. அதுதான் ஹர்ஷஹான்றார் இங்க. ரோமாஞ்சன அஸ்ருபாதாதி லிங்கா, அந்த அளவுக்கு குதூகலம் அடையறான் ஒருத்தன். அப்போ அந்த ஒரு அப்ப எந்த அளவுக்கு அதன் வந்து ஏங்கி இருக்கான் அது இல்லாமங்கிறது அங்க தெரியுது. ரோமாஞ்சன அஸ்ருப வந்து ஒரு செல்போன் கிடைச்ச உடனே காணாத கண்டா மாதிரி குதிக்கிற மூல்யம். ஏன் அப்படி நடக்கிறது? ஒரு ஒரு உபலட்சணத்துக்காக சொல்றேன், செல்போன்னு ஏதோ ஒண்ணு ஒரு பிரியமான விஷயம் கிடைச்ச போது அப்ப ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் ஏன் ஏற்படுறது? ஏன்னா அது வரைக்கும் அது இல்லாம நான் என்ன வந்து ஒரு என்ன சொல்றது, லிமிட்டடா ஃபீல் பண்றேன், கன்ஸ்ட்ரெயின்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்போ அது விடுபட்ட உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அது அது ஒரு எண்டு. அப்புறம் பயம் ஏன் ஏற்படுறது? பயம் ஏன் ஏற்படுறதுன்னா, ஏதோ ஒண்ணு போயிடும், எங்கிட்ட இருக்கிறத வந்து அது இல்லாத நிலையை என்னால கற்பனை பண்ண முடியல. ஏதோ ஒண்ணு இப்ப இருக்கிற விஷயம் என்னை விட்டு போகிறத, பொருளா இருக்கலாம், ஒரு நிலைமையா இருக்கலாம், சம்பந்தங்களா இருக்கலாம், அப்போ அது என்னை விட்டு போயிடும்ன்றதுனால போக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பயம் வருது. அதான பயம், இல்லைன்னா சோகம் வந்துடும். ஏற்கனவே போயிடுத்து அப்படின்னா சோகம், போக வாய்ப்பு இருக்கு, பிரதிபந்தம் ஆயிடுத்து, என்னுடைய எனக்கு வரக்கூடிய ஹர்ஷத்துக்கு ஒரு பிரதிபந்தம் ஏற்பட்டுடுது அப்படின்னா என்ன ஆறுது? எனக்கு வந்து ஒரு பயம் வருது. அதான் திராசகாங்கிறார் இங்க பாஷிகார். இப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு ஆப்போசிட்ஸ், இது ஒரு எண்டு அது ஒரு எண்டு. இந்த மாதிரி புத்தி இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி ஞானம் ஏற்படும்? ஒரு யோகியாகவே இருந்தாலுமே கூட இந்த ஆப்போசிட்ஸ்ல இருந்து வந்து தள்ளி வர வேண்டி
அதனால்தான் வந்து ஓரளவுக்கு புத்திய சமமா வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒன்னால வந்து அல்டிமேட்டா ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகம் இது எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா இருக்க முடியாதுனாலும் ஓரளவுக்காவது ஆபாதத்தமாக இதை பண்ணு, ஒரு லிமிட்டட் அளவுக்காக நீ இதை வந்து பண்ணுங்கிறதுனாலதான் இதை ஒரு குணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு பண்ணலாம், ஏன்னா கர்ம யோகியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பகவான் பண்றார் அப்படிங்கிற ஒரு பாவத்தை ஏற்படுத்திக்கிறது. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து எதுக்காக நம்ம ஹர்ஷம் சந்தோஷப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்னால ஈவன் தோ அத்தியந்தமா வந்து ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகம் போயிடாதுன்னாலும் ஓரளவுக்கு ஆபாதத்தமாக வந்து ஒரு லிமிட்டட் லெவல்ல வந்து இதை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் பை பியூர்லி ஆட்டிடியூட்னால, ஒரு விஷயத்தை பார்க்கிற விதத்தினால. பட் அது நம்ம பார்க்கிற விதத்தினாலதான் ஓரளவுக்கு தான் முடியுமே ஒழிய பாரமார்த்திகமாக ஒருத்தனுக்கு கம்ப்ளீட்டா இது போகணும் அப்படின்னா அவன் சுரூப ஜானம் ஏற்பட்டிருந்தா மட்டும்தான், ஞானியால மட்டும்தான் இது இல்லாமல் இருக்க முடியும். அதனாலதான் இது இதை வந்து ஃபைனலா இதுவே ஒரு அப்சல்யூட் ட்ரைட்டா நம்ம பார்க்கும் பொழுது இது ஞானியை தான் சொல்றது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சாமான்யமா ஒரு ஒரு கர்ம யோகினாலேயோ ஒரு கர்மட்டனாலேயோ எப்படி ஹர்ஷ அமர்ஷம் இல்லாம இருக்க முடியும்? ஏன்னா வந்து ஏதோ ஒண்ணு அவனுக்கு அடையும் பொழுது அவனுக்கு ஒரு சுக்கம் ஏற்படுறது. ஏன்னா அவனுக்கு அது வரைக்கும் அது இல்லைங்கிற கன்ஸ்டன்ட் ஏதோ ஒரு பதார்த்தத்துல இருக்கதானே இருக்கு. ஒரு லௌகீகமான பொருளா இல்லைன்னா கூட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு இருந்தது, கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம தவிச்சுட்டு இருந்தா இப்ப அட்டன் பண்ண முடிஞ்சிடுதுன்னா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அப்ப அது ஹர்ஷம் தானே. ஸோ அது சரி தவறுன்றதுக்காக சொல்ல வரல இங்க, பட் அது இருக்கும். அதாவது ஒரு கர்ம யோகியாக இருந்தாலும் கர்மட்டனாக இருந்தாலும் அந்த ஹர்ஷம் ஓரளவுக்கு இருக்கதான் இருக்கும், மாதிரி பயமும் இருக்கதான் இருக்கும். அது கம்ப்ளீட்டா போகணும்னா அது வந்து ஞானத்தினால மட்டும்தான் போகுன்றதுனாலதான் இதை வந்து ஒரு ஃபுல் ட்ரைட்டா பார்க்கும்பொழுது இது ஞானியினுடையது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அந்த ஞானிக்கு மட்டும்தான் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஏன் இங்க அகங்காரம் இல்லை, கர்த்திருவம் இல்லை, போக்திருத்துவம் இல்லை அப்படிங்கிற பொழுது அகர்த்தா அபோக்தா தான் வந்து இதை அடையணுங்கிற ஒரு நிலை அவனுக்கு இல்லை எதையுமே அப்படிங்கிற போது அங்க பயத்துக்கு வந்து காரணம் இல்லை, உத்வேகத்துக்கு காரணம் இல்லை. இப்ப அமர்ஷம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேற எவனோ ஒருத்த வந்து சந்தோஷமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியலன்னா அது அமர்ஷம்னு சொல்றது மாத்சரியம். அந்த மாத்சரியத்தை தான் அமர்ஷம்னு சொல்றாரு இங்க பகவான். அப்போ அதுவும் அந்த இதுக்கும் காரணம் என்ன? நமக்கு இருந்தாலும் அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறத வந்து பார்க்க முடியாத அளவுக்கு என்ன இருக்கு? என்ன அது ஒரு காம்படிஷன், ஒருத்தன் வந்து வெல்த்தியா இருந்தாலும் இன்னுத்தான் வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா இவனுக்கு வந்து பொறாம வந்துடுறது. இவனுக்கு இல்லைன்னாலாவது பரவாயில்ல, இருக்கும் பொழுதே அடுத்தவனுக்கு ஏற்படுறத இவனால பண்ண முடியலன்னா அப்போ அதுதான் வந்து அமர்ஷகா. அந்த மாதிரி குணங்கள் எல்லாமும் இருக்கும். அதான் இதுல டீக்காக்காரர் சொல்றார், தான் வந்து பெரிய சோமயாஜியா இருந்தாலும் அடுத்தவன் தன்னை விட இன்னும் கொஞ்சம் நன்னா பண்றான் யாகம்னா அதுலயே கூட ஒருத்தனுக்கு வந்து அமர்ஷம் வந்துடுறது. அந்த மாதிரி தன்மை அவரோட காலத்துல அப்படி சொல்றாரு. அவர் வைதிக கர்மா தான் பண்றான், கர்ம யோகமா பண்ணிட்டு இருக்கான்னாலும் கூட அமர்ஷம் இருக்கிறதுலயே வந்து இததான் வந்து உபலட்சணமாக ஒரு எந்த ஒரு குணத்தை சொன்னா மத்த எல்லாம் கவர் ஆயிடும்னு பார்த்தா இந்த மாத்சரியம் தான் அமர்ஷம். ஏன்னா மத்ததாவது எனக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுக்காக நான் கோவப்படுறேன், இல்ல அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கிறத பார்த்து அதனால நான் வருத்தப்படுறேன், இந்த மாதிரி எல்லாம் இருந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. ஆனா நீயும் நன்னா இருக்க, அடுத்தவனும் நன்னாதான் ஆயிருக்கான், ஆனா அது பொறுத்துக்க முடியல உனக்கு அப்படின்னா அது இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு நீச்சமான குணம் அது. அதனாலதான் அது சொல்றதுனால மத்த எல்லாம் பிரதமமல்ல நியாயத்தினால மத்த எல்லாமே வந்து இதுல சேர்ந்துடுது அப்படிங்கிறது. உத்வேகம்னாலும் ஒரு கஷ்டம் தானே, வலி, அதுவுமே வந்து அசங்க ஆத்மாவாக இருக்கும் பொழுது ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானம் ஏற்படும் பொழுதுதான்
உத்வேகமும் இல்லாமல் போறது. அதனாலதான் ஹர்ஷாமர்ஷ பய உத்வேகைஹி முக்தஹா, அந்த ஞானியானவன் எனக்கு பிரியம், பிரியன். ஏன்னா ஞானி யாரு? ஆத்மவஸ்து, பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அதனால்தான் வந்து ஞானி து ஆத்மைவ, எது வந்து பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறானோ அந்த தெரிஞ்சுக்கிறவன்றதே இல்லாம அங்க போயிடுறது. பிரம்மன்தான் இருக்கு, தெரிஞ்சின்ற உடனே அந்த தெரிந்து கொள்கின்றவன்ற தன்மையே போயிடுதே. அப்ப எவன் தெரிஞ்சின்றானோ அவன்கிட்ட தெரிந்து கொள்கின்றவன், தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள், தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கறதெல்லாம் ஃபால்சிஃபை ஆயிடுது. பிரம்மம் மட்டும்தான் மீதி நிக்குதுங்க. அப்ப ஞானிங்கிறது பிரம்மமே, ஞானிங்கிறது பிரம்மமேன்ற பொழுது ஈஸ்வரனுடைய ஆத்மா எது? பிரம்மன் தானே. ஈஸ்வரனுக்கும் பிரம்மன் தான் ஆத்மா, ஜீவனுக்கும் பிரம்மன் தான் ஆத்மா, ஜெகத்துக்கு ஹேத்துவா இருக்கிறது பிரம்மன் தான் அப்படிங்கிற பொழுது, இருக்கிறதெல்லாம் பிரம்மன் தாங்கிற போது, ஈஸ்வரனுடைய ஆத்மாவாக இருக்கிறது ஞானி தான். ஏன்னா பிரம்மன் தான் ஞானி, ஞானி தான் பிரம்மம். அதனால வந்து ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, ஈஸ்வரனுக்குமே அவனோட ஆத்மா பிரியம், அதனால ஞானி பிரியம். அதனால ஹர்ஷா அமர்ஷ பய உத்வேகைஹி முக்தா யாரது? யஹா ஞானி. அந்த ஞானி அகமேவ அப்படிங்கிறதுனால மே பிரியகா மம பிரியகா. அப்பேற்பட்ட ஞானிகிட்டேந்து எதுவும் வந்து உத்வேகம் கொள்றதும் இல்லை, அவனும் உலகத்திலிருந்து உத்வேகம் கொள்றது இல்லை, எல்லாருக்கும் அபயப்பிரதமாக இருக்கான். ஏன்னா நான் காம்படிட்டர் ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா அவனுக்கு வந்து ஏதோ ஒண்ணு வர்றதுனாலதான் திருப்தி அடையணும், அதை டிபெண்ட் பண்ணி அவன் இல்லை. அதனால வந்து எதையும் இன்னூத்தன்ட்ட போட்டி போடுறதோ இல்ல அந்த பொருளை வந்து எப்படியாவது அடையணும்னு குறுக்கு வழியில போறதோ இது எதுவுமே தேவையில்லை ஒரு ஞானிக்கு. அதனாலதான் உத்வேகைஹி முக்தா அனபேக்ஷ சுச்சிஹி தக்ஷா உதாசீனா கதவியதா சர்வ ஆரம்ப பரித்தியாகியா மத்பக்தா சமே பிரியா. இங்கேயும் திருப்பி மே பிரியா அனபேக்ஷா சுச்சிஹி தக்ஷா உதாசீனா கதவியதா சர்வாரம்ப பரித்தியாகி சஹா மத்பக்தா. அபேக்ஷ இல்லாதவன் அர்த்தம் அனபேக்ஷா. பாஷ்யம் பார்ப்போம். தேகேந்திரிய விஷய சம்பந்தாதிஷு அபேக்ஷா விஷயேஷு அனபேக்ஷா நிஸ்பிருகா. அபேக்ஷ எதுல இருக்கு? எதுல அபேக்ஷ? எனக்கு இது தேவை அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எதுல இருக்கு? இந்த விஷய சம்பந்தத்துல தானே இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறேன், சாப்பாடு இங்க நல்லா இருக்குமா இல்லையோ அப்படின்னு அப்புறம் தேடி இருக்கிறதுலயே பெஸ்ட் ஹோட்டலா பார்த்து அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து எது நல்லா இருக்கும், நார்த் இந்தியன் தண்டூரி ஐட்டம்ஸ் நல்லா இருக்குமா இல்ல வந்து சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் நல்லா இருக்குமா அதை தெரிஞ்சுட்டு எல்லாம் அபேட்ச தானே. அப்புறம் இதுல வந்து சவுத் இந்தியன் தான் நல்லா இருக்கும், அதுல தோசையா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு அபேட்சையோட போறோம். என்ன அந்த அபேட்ச தப்புன்னு நான் சொல்ல வரல, எதுவுமே தப்பு ரைட்டுக்கே சொல்லல, இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதான் கேள்வி. அந்த அபேட்ச யாருக்கு இருக்கு? தேக இந்திரிய விஷய சம்பந்த அதனால ஏற்படக்கூடிய சுகத்தை ஆசிரியிக்கிறவன் அவனுக்கு தானே இருக்கு இந்த விஷய சுகம். இந்த நாக்கு, நாக்கு தானே அது காரணம். இந்த நாக்கு சம்பந்தம் நாக்கினுடைய விஷயமாக இருக்கக்கூடிய பதார்த்தத்தோட ஏற்படும் பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. இந்த நாக்குக்கு வந்து இந்த மாதிரியான டேஸ்ட் இருந்தா நான் சுக்கியாக இருப்பேன், அந்த டேஸ்ட் போன தடவை வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு டேஸ்ட் அபேட்சை பண்ணிட்டு நான் ஹோட்டலுக்கு போறேன் அப்படிங்கிற பொழுது அதை என்ன சொல்றாருங்க? தேக இந்திரிய விஷய சம்பந்தா ஆதிபதத்தினால பல விஷயங்கள் கொண்டு வரலாம். இங்க எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் அபேட்சை இருக்கு? விஷய சம்பந்தத்துல மட்டுமா அபேட்சை? இந்த உடம்பு வந்து நல்லா இருக்கணும், இந்த என்னுடைய லுக்கு நல்லா இருக்கணும், பாக்குறவன் எனக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாமே அபேட்சை தானே.
எல்லாம் அபேக்ஷை. அதனாலதான் இங்க ஆதி போடுறார், தேகேந்திரிய விஷய சம்பந்தாதிஷு அடிப்படை அபேக்ஷை. இந்த தேக இந்திரியத்துக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு சௌகரியமா இருக்கணும், ரொம்ப வெயிலும் அடிக்கூடாது, ரொம்ப குளிரவும் கூடாது, உடம்பு இருக்கிற இடம் நல்லா ஏர் கண்டிஷன்டா இருக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு நல்லா டேஸ்டியா இருக்கணும், சுத்தி வாசனை கமகமன்னு இருக்கணும், என்ன இப்படிதானே அபேக்ஷை இருக்கு. அப்போ இதெல்லாம் தான் மினிமம் சுகம், இதை தவறையும் தேட ஆரம்பிக்கிறோம் இல்லையா. பார்க்குற விஷயங்கள் வெறும் ரம்யமா இருந்தா போறாது, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், என்ன ஃபைட் சீன் இருக்கணும், காமெடி இருக்கணும், எல்லாமே இருக்கணும் பார்க்கறதுல, டிவி பார்த்தாலும் சரி போன் பார்த்தாலும் சரி. அப்ப இது எல்லாம் என்ன விஷய சம்பந்தம் தானே, புத்தி எல்லாமே புத்தி விஷயம், புத்தி விஷயத்திலையும் வந்து அபேக்ஷை இருக்கு. ஏன் அப்படின்னா பை ஹீஸ் நாட் ஒன், நம்ம நம்மளோடய ஹாப்பியா இல்லாததுனால இது ஏதா ஒன்றுத்தோட சேர்ந்து ஹாப்பினஸ் கிடைக்குமான்னு பார்க்குறோம் அவ்வளோதான். ஞானி என்னன்னா இருக்கிற நிலையிலேயே அவன் சந்துஷ்டா, கண்ணு பார்க்கறது பார்க்கல அதை பத்தி கவலை இல்லை, நாக்கு சாப்பிட்றது சாப்பிடல இல்லை அதை பத்தி, ஏன்னா சொத்தகா திருப்தகா சாந்தகா, ஏன் சுரூபமே பூர்ணஸ்வரூபம், அன்கன்ஸ்ட்ரெயின்ட் அன்லிமிட்டெட் இன்ஃபைனைட்டுங்கிற பொழுது சுரூபமே சர்வவியாபி, எல்லா சுகமும் சுரூபத்திலேருந்து வர சுகம்தான் அப்படிங்கிறது வந்து நித்யானந்த சுரூபம் அப்படிங்கிற பொழுது தேகேந்திரிய விஷய சம்பந்தத்தை தேட போறதில்ல. யாவானர்த்த உதவானே சர்வத சம்ப்ளுதோதக்கே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதகான்னு, அங்க பிராமணஸ்ய விஜானதகான்ற இடத்துல பாஷ்யக்காரர் ஞானின்னு சொல்றாரு, அங்க சன்னியாசி அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு சன்னியாசியாகிய ஞானிக்கு ஒரு குட்டை குளத்துல வரக்கூடிய ஒரு சொம்பு தண்ணி என்னத்தை கொடுத்துட போறது, ஏன்னா அவன் சர்வார எல்லா இடத்துலையும் சர்வத சம்பிரதோதக்கும் வெள்ளப்பிரவாகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துன்னு இருக்கான், எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு, அங்க போய் அவன் ஏன் குட்டையை தேட போறான். அப்போ பரமானந்தமாக அனந்தமான ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவிலேயே நிலைச்சிருக்கக்கூடியவன், பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவன், அவன் வந்து தேகேந்திரிய விஷய சம்பந்தத்தை தேடுவானா அப்படிங்கிறது ஒரு கேள்விதானே இங்க. அதனாலதான் பாஷ்யக்காரர் தேகேந்திரிய விஷய சம்பந்தாதிஷு அபேக்ஷா விஷயேஷு அனபேக்ஷா. தேகேந்திரிய விஷய சம்பந்தாதிஷு அபேக்ஷா விஷயேஷு அனபேக்ஷா நிஸ்பிருகா சஹா அனபேக்ஷா ஸ்பிருகா, தீன் தொடாமல் அர்த்தம். இதுலயும் இந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரின்ற மாதிரி பத்மபத்ரம் இவாம்பசா அப்படின்னு சொல்றாருல்ல, தாமரை இலை தண்ணி மாதிரி எதுலயும் படுறதே இல்லை, நிஸ்பிருகா, லௌகீகமான சுகங்கள் அவனை தொடறதுக்கு அவசியம் இல்லை. அதனால இங்க அனபேக்ஷா, இது வந்து கர்மட்டனுக்கோ கர்மயோகிக்கு இருக்க முடியுமோ, அபேட்சை இருக்கதான் இருக்கும், அதனாலதானே பண்றான். இல்லைன்னா வந்து அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட போறான் இல்லையா, ஏதோ ஒண்ணுதுனால பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ புத்தியிலேயாவது கர்மா நடந்துட்டு இருக்கு, அதனால இது ஞானியை மட்டும்தான் சொல்றதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. சுச்சிஹி தக்ஷா, ஏன்னா ராமானுஜர் முதலானவர்கள் எல்லாமே இதை வந்து பக்தன் இவனை தான் சொல்றார், என்ன கர்மட்டனா இருக்கு, கர்மத யோகியாகவோ கர்மட்டனாகவோ இருக்கக்கூடிய வெறும் விஷ்ணு பக்தனை தான் சொல்றாருதான் எடுத்துக்கிறாரு அவர்லாம். அதனால சொல்றேன் வெள்ளங்கொண்டா அதை பத்தி நிறைய ஆர்கியூ பண்றார். சுச்சிஹி பாஹ்யேன அபியந்தரேன சௌச்சேன சம்பன்னஹா, சுத்தம், சுத்தம்ங்கிறது எல்லா விதமான சுத்தமும், பாஹ்ய சௌச்சமும் அபியந்தர சௌச்சம் ரெண்டுமே சுச்சிஹி அப்படிங்கிற வார்த்தையினால, சுச்சிஹினா பாஹ்ய சௌச்சம், அந்தரங்க சௌச்சமும் ரெண்டுமே சேர்த்து சௌச்சம் அப்படிங்கிற பொழுது சன்னியாசின்னு எடுத்துட்டோம்னா அவனுக்கு வெளியில என்ன ஒரு காஷாயமோ இல்ல கௌபீனமோ இருக்க போறது, அதை தவிர ஒன்னும் பொசஷன்ஸ் ஒன்னும் இருக்க போறது இல்லை. இருக்கிற இடத்துல என்ன தேவை, சாப்பாடு
பிக்ஷை தான், தானா சமைச்சுக்க போறதில்ல, சுயம்பாக்கம் பண்ண முடியாது சன்னியாசி. சுத்தி வர வந்து பீப்புளை வச்சுன்னு இருக்க போறதில்ல. அப்ப என்ன, ஒரு புஸ்தகம் தான் இருக்கும். அப்ப வெளியில வந்து சரீர சுத்தின்றது சாமான்யமா ஒரு மினிமம் இருக்கதான் போகிறது. அந்தரங்கமா பார்த்தா புத்தி விஷயத்திலையும் சித்த விக்ஷேபம் இல்லாம இருக்கு. அதுதான் அபியந்தர சுச்சின்னு சொல்றோம். அந்த அந்தரங்க சுச்சிங்கிறது சுத்தம் அப்படிங்கிறது ராகத்வேஷம் இல்லாத அதை சுத்தின்னு பொதுவா சொல்றது உண்டு. ராகத்வேஷம் இல்லாம இருக்கணும்னாலே கர்த்தத்துவ போக்திருத்தம் இல்லாம இருக்கணும். அதையும் தாண்டி சித்த விக்ஷேபமே இல்லாம இருக்கிறது, அதான் ஸ்திரமதிஹி அப்படின்னு பின்னாடி சொல்ல போற. ஸ்திரமா எப்ப புத்தி இருக்கும், ஸ்திரமான வஸ்தூல இருக்கும் பொழுது தானே ஸ்திர புத்தி இருக்க முடியும். ஸ்திரமான வஸ்து என்ன, உலகத்துல ஒரே ஸ்திரமான வஸ்து பிரம்மம் ஒண்ணுதான், மற்ற எல்லாத்துலயும் விக்ஷேபம் இருக்கதானே இருக்கு. அப்போ பிரம்மனிஷ்டனா இருக்கிறவன் ஒருத்தனால்தான் ஸ்திரமதியா இருக்க முடியும். அப்ப சித்த விக்ஷேபம் இல்லாம இருக்கணும்னா பிரம்மனிஷ்டனாக இருக்கும் பொழுது மட்டும்தான் சித்த விக்ஷேபம் இல்லாமல் இருக்க முடியறது. அப்போ சித்த விக்ஷேபம் ராகத்வேஷம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அனபேக்ஷகான்னு சொல்ற இடத்திலேயே ராகத்வேஷம் இல்லாமல் போயிடுத்து ஆயிடுறது. இங்க சௌச்சம்னு சொல்லும் பொழுது பரிசுத்தத்தை சொல்றது. அப்போ வெளியில இருக்கக்கூடிய சௌச்சம் சாமான்யமா இருக்கு, ஞானிக்கு இருக்கணும். என்ன அதுல வந்து சோம்பேறித்தனத்தினால அழுக்கு முட்டையா உட்கார்ந்து இருக்கிறவன் ஞானி கிடையாது. அந்த சோம்பேறித்தனம் ஆலாசியமா அதுவுமே அது ஒரு விதமான சுகத்தை தேடுறது தானே. சோம்பேறித்தனம்ங்கிறது இருக்கே அதுவுமே ஒரு விதமான சுகத்தை தேடுறது தான். அப்போ எதை செய்யணுமோ அதை அவனா செஞ்சுட்டு இருக்க போறான், சரீரத்துல இருக்கிற பாதையை பத்தி கவலைப்படாம. அப்போ வெளியில இருக்கிற சௌச்சம் தானாவே ஏற்பட்டுரும். நித்தியம் ஸ்நானம் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்க போறான். என்ன அழுக்கு முட்டையா இருக்கிறவன் எப்படி வந்து ஞானின்னு சொல்ல முடியும்? அப்ப அவன் ஏதோ சரீர சுகத்தை தேடுறதுனால தானே சோம்பேறித்தனம் வர்றது. அதனால வெளி சௌச்சம்ங்கிறது இருக்கணும், இருக்கும். அந்த சித்த விக்ஷேபம் இல்லாத தன்மை இருக்கக்கூடியது அபியந்தரமாக இருக்கக்கூடிய சுத்தியும் ஞானிக்கு மட்டும்தான் உண்டு. கர்மிக்கு எப்படி இருக்கும் என்ன? ஏன்னா கர்மியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அவனுடைய கர்மா பண்றதுக்கான சாதனங்களை வந்து சம்பாதிச்சாகணும். அப்போ அது கிடைச்சதுன்னா வந்து சந்தோஷப்படுறது, கிடைக்கலன்னா கஷ்டப்படுறது. சரியான சாதனம் கிடைக்கலன்னா பிரச்சனையாருது, கரெக்டான வாத்தியார் வரல, நம்ம வந்து கர்மயோகி என்ன இங்க வந்து வைதிக கர்மா பண்ற ஒருத்தனை எடுத்துட்டா சரியான உபாத்தியாயர் வரல, உபாத்தியாயர் சரியா இல்ல, அவர் சொல்ற மந்திரம் சரியா இல்ல, நீ வந்து கொண்டு வந்திருக்கிற யாக சாமகிரிகள்ல வந்து சுத்தம் இல்ல, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அபியந்தர சுச்சி எங்க அங்க இருக்க முடியும்? சோ அதனால இதுவுமே வந்து ஒரு கர்ம கர்ம யோகிக்கு வந்து சிரமம். பிரம்மனிஷ்டனா இருக்கிறவனால மட்டும்தான் வந்து சுச்சிங்கிற வார்த்தைக்கு கூட சரியா இருக்க முடியுங்கிறதுனாலதான் இங்கேயும் சுச்சிஹி சௌச்சேன சம்பன்னஹா பாஹ்யேன அபியந்தரேன ச சௌச்சேன சம்பன்னஹ தக்ஷஹா பிரத்யுத்பன்னேஷு கார்யேஷு சத்யஹா யதாவத் பிரதிபத்தும் சமர்த்தஹா தக்ஷன். தக்ஷன்னா பொதுவா ஸ்கில்டுன்னு அர்த்தம். சோ பட் அதுக்காக ஒரு ஞானி வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணுவான் அப்படின்ன பொழுது, திடீர்னு ஒரு ஞானி அழிச்சுன்னு போய் ஏரோப்ளேனை ஓட்ட சொன்னா கரெக்டா ஓட்டிடுவானா, இல்ல வந்து மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுனா கரெக்டா ஏறி போயிட முடியுமா அப்படின்னு பார்க்க கூடாது அத தக்ஷதா. இல்ல அவன் வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணி கொடுனா கரெக்டா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவானா. தக்ஷதாங்கிறது ஒரு சந்தர்ப்பத்தை அவன் எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படிங்கிறது தான். அத்தியந்தமாக கடைசி வரை அதை கரெக்டான விஷயத்துல பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும்னா ஞானிக்கு தான் இருக்கும். ஏன்னா அவன் எமோஷனலி ஸ்வேட் இல்லை. ஒரு விஷயம் வந்து அவனுடைய ராகத்வேஷத்தினால அவன் ஒரு விஷயத்தை அணுகிறது இல்லை அப்படிங்கிற போது யதார்த்தமாகவே தக்ஷதா வரும். அந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு பிரத்யுத்பன்னேஷு காரியேஷு ஏற்படக்கூடிய காரியம் அவனுக்கு என்ன செய்யணும்னு ஏற்படக்கூடிய காரியத்துல யதாவத் பிரதிபத்தி உற்பன்னேஷு உற்பன்னேஷு பிரதி ஒரு ஒரு உற்பத்தி ஏற்படக்கூடிய காரியத்திலும் யதாவத் பிரதிபத்தும் சமர்த்தகா அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டு கரெக்டாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு இருக்கு. என்ன ஒரு சந்தர்ப்பத்தை வந்து சரியாக பார்க்கக்கூடிய ஒரு
தன்மை இருக்கு. எங்க எதை செய்யணுமோ அதை வந்து ஒரு பயமோ ஒரு 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 ஆக்ஷேபமோ இல்லாம அதை செய்யறான். ஏன், அவன் எதை பத்தியும் கவலை இல்லை. தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அது இவனுக்கு பண்ண ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவனுக்கு எது பத்தி பயம் இல்லை. இவனுக்கு வந்து தேகாத்ம புத்தி இல்லை. இந்த தேகத்துக்கு எதாவது ஆயிடுமா, நம்மள யாராவது ஏதாவது சொல்லிடுவானா, இதை பண்றதுனால நமக்கு ஏதாவது ஆகுமாங்கிற ஒரு ஒரு விஷயம் அவனை போட்டு பாதர் பண்றது இல்லை. இல்லை தர்மப்படி பண்றதுனால வேற இவனுக்கா ஏதாவது ஆயிடுமான்றத பத்தி அவன் பண்ண பார்க்க போறது இல்லை. ஏன்னா சர்வம் மித்யான்றது நாமரூபந்தான் தெரியறது. அப்படிங்கிற பொழுது அவன் என்ன பண்ண போறான், ஏன்னா பாதித அனுவர்த்தி தானே இருக்கு ஞானிய பொறுத்த வரைக்கும். உலகம்ன்றது பரமார்த்த சத்தியம் இல்லை அப்படிங்கிற பொழுது, வியாபகாரிக சத்தியம்தான் அப்படிங்கிற ஒரு ஞானத்தோட தான் இயங்குறாங்கிற பொழுது அவனுக்கு வந்து அத பாதித்தம்னு சொல்றோம். ஏன்னா தன்னை தவிர வேற பொருள் இல்லை, வேற வஸ்து இல்லை அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்ட அப்புறமும் அவன் விவகாரம் எப்படி பண்ண முடியறது? அப்போ பாதிதமான நான்ற எண்ணத்தோட பண்றான். இதுவே இந்த தேகமா தேகாத்மா அந்த டெம்பரரிலி, அதான் சலாஜல நிகேதகான்னு மாண்டூக்கியத்துல வரும்பொழுது பாஷிகாரர் இங்கே அனிகேதகான்ற வார்த்தை வரப்போறது. நிகேதம்னா வீடுன்னு அர்த்தம். அப்போ நகருகின்ற வீடு நகராத வீடு ரெண்டுத்திலையும் மாத்தி மாத்தி இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லி பாஷிகாரர் வந்து, நகருகின்ற வீடுங்கிறது எப்பயாவது இந்த தேகத்தை நான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது, ஒரு சாப்பிடும் போதோ ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுதோ நான் இன்னார்னு ஐடென்டிஃபை பண்ணி தான் அவன் பேசுறான். அப்ப மத்த டயத்துல என்னவா இருக்கான்னா சுரூபத்தோட இருக்கான், அச்சல நிகேதா அப்படின்னு அங்க அப்படி பாஷ்யம் பண்றார். அப்ப அந்த பாதித அனுபத்தி எப்போ வந்து தன்னை இந்த தேகம்னு எடுத்துன்னு விவகாரம் பண்றானோ அப்பயுமே அவனோட புத்தியில தான் வந்து பரமார்த்த சுரூபந்தான் அப்படிங்கிற ஞானம் இருந்தாலும், விவகாரம் பண்றதுக்காக அப்போதைக்கு ஆபாததமாக தான் இந்த தேகி அப்படின்னு எடுத்துட்டு பண்றான். அது அப்படி பண்றதுனால அவனுக்கு வந்து ராகத்வேஷத்தினுடைய ஒரு உத்வேகமோ இல்ல வேற விதமான இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ அவன் வந்து காரியத்தை பண்றதில்லை. எதை செய்யணுமோ அதை செய்ய போறான், பயம் இல்லாமல், ஒரு அபிமானமும் இல்லாமல், ஒத்தர் பாரபட்சம் இல்லாமல் அவன் செய்யறான். அந்த அதுக்குதான் தக்ஷதான்னு பேர். அவன் வந்து அதனால அவன் அந்த காரியத்தை வந்து அவன் வந்து எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய போறான் அப்படிங்கிறதுனால தக்ஷன். பகவானுக்கே வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சமர்த்தகத்துவம் இருக்கிறதுனால தக்ஷன் ஒரு பேர் உண்டு. என்ன அந்த மாதிரி தக்ஷ பிரஜாபதி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பார்க்கணும். அதனால தக்ஷா. அடுத்தது தக்ஷஹா உதாசீனஹா இருக்கு பாஷிகாரர். ந கஸ்யசித் மித்ராதேஹே பக்ஷம் பஜதே யஹா சஹா உதாசீனஹா யதிஹி. ஞானியானவன் பக்ஷம் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற, என்ன மித்ரர் இவைய மித்ரன் இவைய சத்ரு அப்படிங்கிறதே முதல்ல கிடையாது. மித்திரத்துவம் இவன்ட்ட யாரு பாக்குறானோ அவன் வேணா மித்திரன்னு எடுத்துக்கலாம். ஞானிக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பக்தோசிமே சகாச்சேத்தின்னு. அங்க பக்ஷம் பாக்குற மித்திரன்றது வந்து இங்க மித்திரத்துவம்ன்றது சமத்துவமா எல்லாரையுமே மித்திரனா பாக்குற தன்மை. பகவான் ஞானிய பொறுத்த வரைக்கும் இவன் மித்திரன் அவன் சத்ரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு கிடையாது. எல்லாம் ஒரே சமமா பாக்குறதுனால எல்லாரும் மித்திரன் அப்படிங்கிற பொழுது, நம்ம இந்த மித்திரன் சத்ருன்னு பிரிக்கும் பொழுதுதான் இங்க மித்ரபாவேனு இங்க பாஷிகார் மித்ராதேகே பக்ஷம் பஜதே. அப்போ அவன் இவனை மித்திரனா பாக்குறான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது நான் ஒரு ஞானிய மத்தவன் எப்படி பாக்குறாங்கிறது இருக்குல்ல. ஞானி அவர் பாட்டு இருந்துட்டு இருப்பாரு, சில பேருக்கு அவர் மேல கோவம் இருக்கும், சில பேருக்கு வந்து அவருக்கு மேல சந்தோஷம் வரும். அது எதனால ஏற்படுறது? ஞானினால இல்ல, ஞானி பிரம்மாஸ்து. இவனுக்கு இருக்கக்கூடிய ராகத்வேஷத்தினால ஒருத்தர் மேல கோபம். அவளுக்கு இப்ப நிப்பிய நம்ம பாக்குறோமே ஏகப்பட்ட மகான்கள் இருக்கா, இதுல யார் ஞானி யார் ஞானி இல்லைன்றது நம்ம அபிப்பிராயம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இங்க அர்த்தம் இல்லை. ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுப்போம்,
ஆனா ஒருத்தருக்கு இவர் தான் வந்து மகாத்மா, அவர் வந்து இல்ல இல்ல அவரை எனக்கு பிடிக்காது, ஏன் அவர் பிளேன்ல போறார், அவர் ஃபாரின் போறார், இவர் காஷாயம், சில பேர் காஷாயம் போட்டவனை பிடிக்கும், சில பேர் காஷாயம் போடாதவனை பிடிக்கும், சில பேர் வந்து காஷாயம் போடுறவன வந்து உயர்வா பேசுவான். அந்த மகாபெரிவா மாதிரி இவா இல்ல, இவாள மாதிரி அவா இல்ல, இது ஒண்ணு. இல்லைன்னா வந்து இந்த சனி சாமியாருங்கள்லாம் ஒண்ணும் சரி கிடையாது, இப்படி பேசுறவனும் இருக்கான். இதெல்லாம் எதனால வருது? அந்த பர்சன்னால ஒண்ணும் இல்ல, அவா இருக்கிறபடி இருந்துட்டு இருக்கா. இவனுடைய ராகத்வேஷம், எவன் பாக்குறானோ அவனுடைய புத்தி விகல்பத்தினால என்ன ஆகுறதுன்னா, ஒருத்தனை மித்திரனா பாக்குறான் இல்ல சத்ருவா பாக்குறான். அப்படிதான் நம்ம இந்த உதாசீனகான்ற பொழுது, அப்ப ஞானிக்கு எப்படி மித்திரன் சத்ரு, மித்திரன் இருக்கலாம் சத்ரு எப்படி இருப்பான், ஏன்னா சமமா பாக்குறான்ற பொழுது. அதனாலதான் அடுத்தவன் இவர் எப்படி பாக்குறான்றதை வச்சு இவன் மித்திரவத்து இவன் பண்றான், அவன் சத்ருவத்து இவனோட இவரோட டீல் பண்றான். ஆனா இந்த ஞானியானவன் வந்து ரெண்டு பக்கமும் பக்ஷம் எடுக்கிறது இல்ல, அது எப்படி பக்ஷம் எடுக்காம இருக்கிறது? ஒருத்தன் வந்து சரியான விஷயத்த பண்றான், அவன் பக்ஷத்தை எடுத்துதானே ஆகணும், இன்னொருத்தன் தப்பு பண்றான்னா அவன் பக்ஷத்தை போய் எடுக்கவா முடியும்? ஆக பட்சம் எடுக்கிறதுங்கிறது தர்மம் எதுன்றத பாக்குறதுல வேணா இருக்குமே ஒழிய, இவன் பண்றான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்சமும், அது அவன் பண்றாங்கிறதுனால அவனுக்கு அகைன்ஸ்ட், ஏன்னா இவன் எனக்கு சத்ரு அதனால இவன் சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதோ, இவன் ஏன் மித்திரன் அப்படிங்கிறதுனால இவன் சொல்ற ஒரு விஷயத்த வந்து என்னவா இருந்தாலும் ஏத்துக்கிறதோ ஒருத்தன் பண்ண மாட்டான்னு ஆகிறது. அதனால அதுதான் உதாசீனகான்றதுக்கு இங்க பாஷ்யக்காரர் கொடுக்கறது, ரெண்டு பக்ஷத்துக்கும் பக்ஷம் எடுக்காமல் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுக்காக. எப்படியுமே ஒரு ஞானியானவன் வந்து பக்ஷம் எடுக்காம இருக்கிறது தான் வந்து சுவாவமும் கூட இல்லையா, எதுக்காக எடுக்கணும்? அதனால எது சத்தியமோ அதை பார்க்கறது தான். அதனால இங்க வந்து உதாசீனகா, அடுத்தது கதவியதா, கத பயஹா, அகைன் இந்த பயம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பயம்னா இங்க சம்சாரம், சம்சாரத்தி, அதான் சொன்னேன் கர்த்திருத்துவ போக்திருத்துவம் இருக்கிறதுனாலதான் பயமும் வருது. அது ஏன்? அப்ப சம்சாரத்தினாலதான் பயம், சம்சாரித்துவம் இல்லாமல் இருக்கிறது நிர்பயம், கத பயஹா. ஏற்கனவே பயம் இல்லாத தன்மை பேசியாச்சு, இது இன்னொரு வார்த்தையினால சொல்ற. இது எல்லாமே ஏதோ ஒரு சிலதை பிக் பண்ணி சொல்லிட்டு போறார், என்ன இது இது இல்லாத, இது வேற ஒரு ரெண்டு மூணு சொல்லாம விட்டு போயிருக்கிற கெட்ட குணம் இருக்கே அதையும் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. ரொம்ப எதெல்லாம் ஒரு சாமான்யமாக சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு போறார். இதனால மத்ததையும் சேர்த்துக்கணும், ரொம்ப பயமானனா ராகம் துவேஷம் மத மாத்சரியம் எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டிதான். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவன், இது ஒவ்வொரு குணத்தையும் வச்சு ஞானியினுடைய சுவாவம் எதனால் இப்படி அப்படின்னு நம்ம விசாரம் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். சர்வாரம்ப பரித்தியாகி, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆரம்ப தியாகா, நம்ம ஏற்கனவே இன்னைக்கு பார்த்தோம், அது ஆரம்பகான்றது கர்மா முழுக்கவே ஆரம்பம், கர்மான்றதுக்கே ஆரம்பம் தான் பேர். சங்கல்பத்தினால சங்கல்ப பிரபவான் காமான்னு சொல்றாருல, சர்வான் பார்த்த மனோகத்தான், சங்கல்பத்தினால பண்ணக்கூடிய காமங்களை விடு கர்மாக்களை விடுன்னு சொல்றாரே பகவான். அந்த ஆரம்பகா அப்படின்னு சொல்லும் பொழுது காரியம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த ஆரம்பம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதே. இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னா ஒரு ஆரம்பம் இருக்கு, அப்பதானே கர்மா பண்றோம். இன்னொருத்தர் உட்காந்து கிளாஸை கேட்கறோம்னா அங்கேயும் ஆரம்பம் இருக்கு. அப்போ சர்வாரம்ப பிரீத்தியாகினா என்ன அர்த்தம்? ஏன்னா கர்மயோகியும் ஆரம்பம் பண்றான், ஞானியா இருக்கவனும் ஏதோ ஒரு ஆரம்பம் பண்ணிதான் கர்மாவை பண்றான், அஜ்ஞானியா இருக்கவனும் ஒரு ஆரம்பம் பண்ணிதான் கர்மா பண்றான், ஞானியும் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கார், சங்கரரும் அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு தான் இருந்தார், பகவானும் வந்து ரதத்தை ஓட்டிட்டு தான் இருக்கார், அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கார், அர்ஜுனனும் காண்டீவத்தை எடுத்துட்டு நின்றுட்டு தான் இருக்கான். எங்க சர்வாரம்ப பரித்தியாகம்னு வர்றது? காரியம் இல்லாம நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருதுன்னு சொன்னாரு. அப்ப ஆரம்ப பரித்தியாகம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி கர்த்திருத்துவ தியாகம்தான். காரியம் நடந்தாலும் கர்த்தா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானம் யாருக்கு ஏற்படுறதோ, அவன் தான் கர்த்தாங்கிற எண்ணம் எப்போ போயிடுதோ, அப்போ காரியம் இல்லை, தஸ்ய காரியம்னா வித்யதே, அவனுக்கு கர்மானது காரியம்னா வித்தியதேனா பண்ண வேண்டியது இல்லைன்னு அங்க சொல்றார்.
அவன் பன்னெண்டும் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் கர்த்தத்துவ தியாகம் மட்டும்தான் சர்வாரம்ப பரித்தியாகம். சர்வாரம்ப பரித்தியாகம் மற்றபடி வெறும் பக்தனால பண்ணவே முடியாது. சரணாகதி பண்ணி நான் எல்லாம் பகவானோடது தான் எடுத்துக்கிறேன்னா நீ யார் எடுத்துக்கிறதுக்கு? எப்ப நீ எடுத்துக்கிறேன்னு சொல்றியோ அப்பயே வந்து நீ அதை ஒண்ணு செய்யறவன் ஆயிடுறது. நான் சரணாகதி பண்றேன், உந்து என்னப்பா இருக்கு நீ சரணாகதி பண்றதுக்கு? எல்லாம் ஈஸ்வரன் தான். அப்ப நீ என்ன பண்ற? அப்போ அந்த ஞானம், அந்த ஞானத்தினால மட்டும்தான் அந்த சரணாகதி ஆகிறது. கர்த்தத்துவ தியாகம் ஏற்படும் பொழுதுதான் சரணாகதி சித்திக்கிறது. நான் கர்த்தான் எடுத்துட்டு நான் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால சரணாகதி ஆயிடாது. ஏன்னா அங்க நீ நான் அப்படின்னு ஒண்ணு தனியா பிரிச்சுட்ட போதே அங்க என்ன அங்க இதுவாயிடுத்து, அங்க வியக்தித்வம் வந்துருத, அங்க சரணாகதி. அப்ப நீன்ற உன்னோட ஈகோவை நான் மமத்துவத்தை வேணா சொல்லலாம், என்னுடையதை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லாமே ஒழிய என்னை நான் வந்து பார்க்கிறேன்னு சொல்றேன்னா அந்த சொல்லக்கூடியவன் ஏன தேஜசி தத்யஜன்னு அதனாலதான் சொல்றது சாஸ்திரம். எதனால நீ தியாகம் பண்றியோ அதை எப்படி தியாகம் பண்ணுவ? சொரூப ஞானத்தினால மட்டும்தான் அந்த தியாகம் ஏற்படும். அதனால கர்த்தத்துவ தியாகம் தான் சர்வாரம்ப பரித்தியாகம். அது யாரால முடியும்னா ஞானியால தான் முடியும். அதனாலதான் ஆரம்பியந்தே இத்தி ஆரம்பாகா இஹாமுத்திர பல போகார்த்தானி காமஹேதூனி கர்மாணி சர்வாரம்பாக தான் பரித்தியக்தும் சீலமஸ்ய இதி சர்வாரம்ப பரித்தியாகியா மத் பக்தா சமே பிரியா இக அமுத்திர பல போகார்த்த காமஹேது கர்மா. எல்லா விதமான கர்மா அதை எப்ப தியாகம் பண்ண முடியும்? இது நான் வெறும் பண்ணாம இருக்கிறது தியாகம் கிடையாது, காரியத்தை செய்யாம இருக்கிறது. காரியங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் தன் சுரூபம் அது இல்லை அப்படின்ற ஞானம்தான் கர்மா, சர்வாரம்ப தியாகம். அதுதான் வந்து பக்தி. அப்பேற்பட்ட ஞானமாகிய பக்தன் தான், ஞானியாகிய பக்தன் தான் எனக்கு பிரியன், நானாக இருக்கிறேன், என் ஆத்மஸ்வரூபமாக அவன் இருக்கான், அதனால எனக்கு பிரியா. ஈஸ்வரனுக்கு அது பிரியம்னா ஈஸ்வரனுக்கு அது ஆத்மா, ஈஸ்வரனோடையும் ஒரு லெவல் மேல அப்படிங்கிறதுனால தான் அங்க பிரியமாக இருக்கு. என்ன பேட்ரனைசிங் பிரியம் கிடையாது, இங்க செல்லங்கொஞ்சர பிரியம், இவா சொல்ற பிரியம். பக்தனோட பிரியம் இருக்கே துவைத்தி பக்தன் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி வந்து பிரியமா வந்து பண்றாளோ அந்த மாதிரியான பிரியத்தை அவ எதிர்பார்க்கிறான். அப்ப அபேக்ஷ, அப்ப அனபேக்ஷான்னு சொல்ல முடியுமோ அவனை? இங்க அதனால சொரூபத்தை தான் சொல்றார். கிஞ்ச யோ ந ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்தியாகி பக்திமான் எஸ் மே பிரியா. ரிப்பீட் தான். யஹா ந ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி யஹா சுப அசுப பரித்தியாகி பக்திமான் சஹா மே பிரியா. ஹர்ஷா அமர்ஷ பய உத்வேகைகின்னு சொன்னதே தான் இங்க வருது. திருஷ்யதி துவேஷ்டி சோச்சதி காங்க்ஷதி. என்ன யாரு வந்து ஹர்ஷத்தை அனுபவிக்கலையோ, ஹர்ஷ அமர்ஷ அதே வார்த்தை தான், யாரு துவேஷத்தை காண்பிக்கிறது இல்லையோ, யாரு சோகத்தை அனுபவிக்கிறது இல்லையோ, யாரு வந்து ஆசைப்படுறது இல்லையோ, அபேக்ஷா யாரு சுப அசுப கர்மாக்களை தியாகம் செய்கிறானோ கர்த்தத்துவ போக்திருத்துவ தியாகத்தினால சஹா பக்திமான் சஹா மே பிரியா. அவன் தான் பக்திமான், அவன் தான் பிரியன். பக்தின்றது நான் சொன்ன மாதிரி பஜ, உபாசிக்கின்றவன் அர்த்தம் ஸ்வரூப திருஷ்டியாக. அதனால இது வந்து பார்த்ததே தான், கடகடன் பார்க்கலாம் பாஷ்யக்காரர் என்ன சொல்றார். யோ ந ஹிருஷ்யதி இஷ்ட பிராப்தௌ, விரும்பிய பொருள் கிடைக்கிறதுனால யாரு வந்து ஹர்ஷத்தை அனுபவிக்கலையோ ந துவேஷ்டி அனிஷ்ட பிராப்தௌ ந சோசதி, இஷ்டம் இல்லாது கிடைக்கும் போது சோகம் இல்லாம இருக்கானோ பிரிய வியோகேச்ச நச்ச அப்ராப்தம் காங்க்ஷதி ந சோசதி பிரிய விபா வியோகே. பிரியம் தனக்கு பிடிச்ச விஷயங்கள் தன்னை விட்டு நீங்கும் போது அழாமையாக இருக்கானோ, அழப்படாது அப்படின்னு அர்த்தம் இல்லை இங்க. என்ன சில ரிலிஜியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க செத்து போன அப்புறம் அழப்படாது,
அந்த மாதிரி வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கிடையாது. ஹே சந்தோஷம்லாம் படப்படாது, நான் ஹிருஷ்யதி அப்படின்னு இந்த கிறிஸ்டியன் நன்னு மாதிரி உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த புத்திஸ்ட்டு இவாள்லாம் என்னன்னா, அந்த ரூல்ஸ் எங்கேயும் பாத்திரப்படாது, அப்புறம் மைண்ட் அங்கே போயிடும் அவ்வளவுதான். அது இவாளுக்கு என்னன்னா, கிறிஸ்டியன் இதுலலாம் வந்து சாட்டன் சாத்தான் இருக்கு, ரெண்டா பிரிஞ்சு இருக்கு உலகம், கடவுள் சாத்தான். சாத்தான் வந்து உன்னை ஆட்கொண்டுடுத்துனா, உனக்கு அந்த சாத்தான் ஆட் பண்றதுனாலதான் நீ தப்பு பண்ற அப்படின்னா, உனக்குள்ள அந்த சாத்தான் உட்கார்ந்து இருக்கு, அந்த தப்பு பண்ணாம இருக்கணும், பண்ணா சாத்தான் பண்ணுது உனக்குள்ள உட்காந்துட்டு. சாத்தான் சாத்தான்னா ஒரு மனுஷன் புத்தியை பார்த்தான்னா 10ல் 8 சாத்தான் தான் இருக்கு, ரெண்டு தான் வந்து கடவுள் இருக்காரு. இப்ப சாத்தான் பலவத்தா பகவான் பலவத்தா, நான் கடவுளோட சாத்தான் தான் பலம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த சாத்தான் எப்ப பாரு, அப்ப மனுஷன் என்ன கில்ட்டு, உடனே கில்ட் வந்துடும், ஐயோ என்கிட்ட சாத்தான் தான் இருக்கு. அப்போ எப்பவுமே அந்த துக்கம் பேரஞ்ச மாதிரி வாழ்க்கை. அதனாலதான் இந்த கடவுள் சாத்தான்னு பிரிக்கிறது வந்து சைக்கலாஜிக்கலி ரொம்ப டேமேஜிங்னு சொல்லுவார் சுவாமிஜி. ஏன்னா அந்த பர்சன் வந்து அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா இயற்கையா பார்த்தா எல்லா மனுஷனுக்கும் அப்படிதானே இருக்கும், 10ல் 8 அப்படிதானே இருக்கும். ஞானம் அடைகிற வரைக்கும், ஓரளவுக்கு பரிபக்குவம் வர்ற வரைக்கும், எதெல்லாம் அதாவது நீ எதை தப்புன்னு சொல்றேங்கிறது இப்ப பிரச்சனை. அவன் சாத்தான்னு சொல்றது இப்ப நம்ம சாதாரணமா வந்து ஒரு கிரகஸ்த தர்மத்துல இருக்கிற விஷயத்திலே சாத்தானோட காரியம்னு சொல்லிட்டா, சுவாபாவிகமா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற இயற்கை விஷயங்களை கூட சாத்தான்ல சேர்த்துட்டோம்னா இப்ப எப்படி அவனால வந்து ஃப்ரீயா இருக்க முடியும் புத்திபூர்வமா? அதனால இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை. என்ன இருக்குங்கிறத யதார்த்தத்தை பார்த்துறது பெட்டர். நம்ம சாஸ்திரம் எல்லாம் என்ன பண்றதுன்னா, இது என்னப்பா ராகத்வேஷம்னா என்ன, அது எதனால ஏற்படுறது, அதை எப்படி நீக்கிறது, பிராக்டிக்கலா பாக்குறது தானே பெட்டர். இதுல என்ன சாத்தான் கித்தான்னு சொல்லி இது கெட்டது கெட்டது, சாஸ்திரம் வந்து இதை கெட்டதுன்னே சொல்லாது. என்னன்னா, இதை செய்யறதுனால உனக்கு அஹிதமான விஷயமாக இது இருக்கு, நீ இந்த காரியத்தை பண்ணும்போது உனக்கு இந்த மாதிரி ஒரு விளைவு ஏற்படும், பண்றது பண்ணாது உன் இஷ்டம், இதை பண்ணேன்னா இது ஏற்படும், அதை பண்ணேன்னா அது ஏற்படும், அவ்வளவுதான் அது சொல்லுது. நீ இந்த காரியத்தை பண்ணேன்னா, பசுமாட்டை அடிச்சேன்னா உனக்கு இந்த பாவம் இதுவாருது, அதனால இது சம்பவிக்கும், அது வந்து என்ன பண்ணா என்ன வரும் அப்படிங்கறதான் சொல்லுது. இந்த காரணத்தினால இந்த காரியம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் போயிடுறது. என்ன இது சாத்தான், இது உனக்குள்ள இருக்கக்கூடாது, நீ அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான். எதுக்கு அதுவும் எதை பண்ணு எதை பண்ணக்கூடாதுன்றதும் லட்சியத்தை பொறுத்து இருக்கு. மோக்ஷம் உனக்கு வேணும்னா இதை பண்ணு, மோக்ஷம் வேண்டாம்னா இதை பண்ணாம இருக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சொர்க்கம் வேணும்னா இந்த ஹோமத்தை பண்ணு, நல்ல சரீரம் வேணுமா இதை பண்ணு, அவ்வளவுதான். அந்த லட்சியத்தை பொறுத்து இந்த அது ஒரு யுத்தம் பண்றதுங்கிறது வந்து உன்னுடைய லட்சியத்துக்கு யுத்தம் சரியா இருக்கலாம், இந்த லட்சியத்துக்கு யுத்தம் சரியில்லாம இருக்கலாம். அதனாலதான் மகாபாரதம் மாதிரி விஷயங்கள் என்ன, ஒரே தர்மம் ஒரே விஷயம், ஒத்தனுக்கு தர்மம் இன்னொத்தனுக்கு தர்மம் இல்லை. ஏன்னா அவனுடைய வர்ண ஆசிரம பேதங்களுக்கு ஏத்த மாதிரியும் அவனுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் ஒரு தர்மம் மாறுறது. அப்சல்யூட் தர்மம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ரிலேட்டிவ் தான். அது சொல்றதுக்காக தான் மகாபாரதமே வந்தது. ஏன்னா யாருக்கு எது தர்மம், எந்த சந்தர்ப்பத்துல யாருக்கு எது தர்மம், இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் வந்து ஒரு விஷயத்த வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து நேரடியா இப்படி சொல்றது வந்து தப்பு. அதுக்காக தான் இங்க வந்து இதை நம்ம அப்படி எடுத்து சாஸ்திரம் இப்படி சொல்லலை. ஐயோன்னு நான் ரிஷியத்தின்னா அப்ப நீ இன்னும் பண்ணாத, சந்தோஷத்தெல்லாம் அடையாத அப்படின்னு சொல்லல. இங்க எவன் அடையாம இருப்பான், ஏன் அவன் சுவாபாவிகமாக அவனுக்கு அடைய அவசியப்படாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சொரூபத்தகா பிரம்மானந்தத்துல இருக்கவன் வந்து ஒரு சாதாரண மிட்டாய் கிடைச்சதுன்றதுக்காக ஹர்ஷமா அடைய போறான். அதனால யோன ஹிருஷ்யதி இஷ்டப்பிராப்தௌ நத்வேஷ்டி அனிஷ்டப்பிராப்தௌ நசோஜதி பிரியவியோகே நச்ச அப்பிராப்தம் காங்ஷதி, கிடைக்காததை தேடி தேடி அலையறது இல்லை. சுபாசுபே கர்மணி பரித்தியக்தும் சீலமஸ்யதி. அதனால வந்து சுபகர்மா அசுபகர்மா புண்ணியபாபம் பரித்தியாகம் பண்ணிடுறான் அகைன் கர்த்திருத்துவ தியாகத்தினால. ஏன்னா அவனுக்கு போக்தாவும் இல்லை, அவன் வந்து இந்த புண்ணியம் பாபத்தை தேடுறதும் இல்லை. விவேகானந்தர் சொல்லுவார், புண்ணியம்ங்கிறது பொன்னால் ஆன விலங்கு, பாபம்ங்கிறது இரும்பால் ஆன விலங்குன்ட்டு. ரெண்டும் விலங்கு தான்,
என்ன ஏன்னா எது புண்ணியம், என்ன பண்றது, ஒரு சுகானுபவத்தை கொடுக்கறது, சுகானுபவம் திருப்பி எனக்கு வந்து அதனாலே ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி, வாசனையை ஏற்படுத்தி திருப்பி அதை பண்ண வைக்கிறது, அது கிடைக்கலன்னா அடுத்த தடவை அதுக்காக தப்பு பண்ணதுன்றது, இது என்ன பண்றதுன்னா அதுவும் ஒரு சம்சாரத்துல தானே கொண்டு போய் விடுறது. அதனால வந்து ஞானியானவன் இது ரெண்டுத்தையும் பத்தி லட்சியம் பண்றது இல்ல. அதனால சுபாசுபே கர்மணி பரித்தியக்தும் சீலமஸ்யேதி சுபாசுப பரித்தியாகி பக்திமான், பக்திமான்னா ஞானி, உபாசிக்கின்றவன், பிரம்ம உபாசனை செய்கின்றவன், சமசத்ரௌஜ மித்ரேஜ ததா மானாபமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமஹா சங்க விவர்ஜிதா. சமஹா சத்ரௌஜ மித்ரேஜ சமஹா ததா மான அபமானயோ சமஹா சீத உஷ்ண சுக துக்கேஷு சமஹா சங்க விவர்ஜிதா சஹா பக்திமானு, இல்லையா பிரியா? சமஹா சத்ரௌஜ இதுவும் அதே தான், டுவலிட்டிஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ், என்ன பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். அதுலேயே மாட்டின் கிடக்கிறவனுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஞானமே ஏற்படாது, ஞானி அதுக்குள்ள மாட்டிக்கிறதே கிடையாது. சமஹா சத்ரௌஜ மித்ரேஜ, மித்ரன் மித்ரன் தன்னை சத்ருவா பார்க்கிறவன், மித்ரவனா பார்க்கிறவன், எல்லாரையும் இவன் சமமா பார்க்கறான். மான அபமான யோகம், இன்ஃபேக்ட் அவெல்லாம் தானே பார்க்கறான், சமமா பார்க்கறாங்கிறது கூட இல்லை. தன்னுடைய எல்லாம் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் வேற இல்லை, பிரம்மன் தாங்கிற பொழுது சத்ருவாது மித்ரனாவது, அதெல்லாம் விவகாரத்துல இருக்கிறது, பாரமார்த்திகமா ஒரே வஸ்து தான். மான அபமான யோகோ, மானம் அபமானம், அகைன் எதுக்கு மானம் எதுக்கு அபமானம், தேக வித்யா தானே, இந்த இண்டிவிஜுவலுக்கு தான் மானமோ அபமானமோ, இந்த உடம்பையும் இந்த பேசுற புத்தியும் இந்த கரணத்தையும் அடுத்தவன் எப்படி பாக்குறான், அவன் பாக்குறான், பேசுறான், திட்டுறான், மொத்தம் பூஜிக்கிறான், என்ன பூஜா பரிபவ யோகோன்னு சொல்றாரு இங்க. மானம்னா பூஜான்னு போடுறாரு பாஷிகார். அதனால ஒருத்தன் ஒருத்தன் வந்து நிந்தை பண்றான், துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். அதெல்லாத்தையும் அவன் பாக்குறானா, அதெல்லாம் தேகத்துக்கு நடந்துட்டு இருக்கு அவனுடைய. ஓ ஒருத்தர் என்ன பிடிச்சி கத்துறான்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பர்சனுடைய புத்தி எப்படி, ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய ரூபமோ நான் பேசுற விதமோ ஏதோ ஒண்ணு அவனை டிஸ்டர்ப் பண்றதுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதை போய் நமக்கு அது அவனுடைய பிரார்த்தம், அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் பொழுது, அது ஒரு ஞானியானவன் அதை என்னத்தை பார்க்க போறான். சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமஹா, அகெயின் சீதோஷ்ணம் என்ன சகிச்சுக்கோன்னு சொல்றாரோ இல்லையோ, ரெண்டாம் அத்தியாயத்திலே சொல்றார் பகவான். என்ன சீதோஷ்ண சுகதுக்க மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் அபரிகாரியம், அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது தேகம் பொறுத்த வரைக்கும், தேகத்துக்கான ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்னு அர்த்தம். சீதோஷ்ண சுகதுக்கம்னா என்ன, தேக சம்பந்தமான துக்கங்கள், பிரச்சனைகள், ஹெல்த் விஷயங்கள் வரலாம், என்ன வேணா நடக்கலாம் இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு ஞானி எப்படி பார்க்க போறான், சமமா தானே பார்ப்பான், ஒரு கர்மயோகியால முடியுமோ அதை. தேகாத்ம புத்தி இருக்கும்போது தேகத்துக்கான பிரச்சனை தன் பிரச்சனையா தான் தெரியும். அப்போ இங்க பாம்பினுடைய சட்டை மாதிரிங்கிறார் டீக்காகாரர் நினைக்கிறேன், இங்கே ஒரு இடத்துல பாம்பினுடைய பாம்பு சட்டையை உரிச்சதுக்கு அப்புறம் அந்த சட்டையை போட்டு எவனாவது கம்பால் அடிச்சா கூட பாம்பு அதை பத்தி கவலைப்படுறது இல்லை அப்படின்னு திட்டாந்தம் கொடுக்குறார். அன்னி வரைக்கும் அது பாம்பு சட்டையா தான் இருந்தது, அடுத்த நாள் அதை உரிச்சிட்டு போயிடுத்துது, இவன் சட்டையை போட்டு அடிச்சுட்டு இருக்கான், என்ன அடிச்சாலும் பாம்பு கொலிக்க போறது இல்லையே அது. அது மாதிரி தேகாத்ம புத்தி பரித்தியாகம் பண்ணி பிரம்மந்தான் இருக்கிறவனுக்கு வந்து சீதோஷ்ண சுக துக்கம் என்ன பண்ண போறது அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். நிஷ்டையில இருக்கும் பொழுது, பிரம்மனிஷ்டனா இருக்கும் பொழுது சீதோஷ்ண சுகதுக்கம் வந்து அவனை ஒன்றும் பண்றது இல்லை, அதுல சமமாக இருக்கான். சர்வத்திரச்ச சங்க விவர்ஜிதா, ஆசக்தி இல்லாம இருக்கான். கிஞ்ச துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனஜித் அனிகேதா ஸ்திரமதி பக்திமான் மே பிரியோ நரஹா துல்லிய நிந்தா ஸ்துதிஹி மௌனி சந்துஷ்டா அனிகேதா ஸ்திரமதி பக்திமான் நரஹா சமய பிரியா. துல்லிய நிந்தா ஸ்துதிஹி யஹா நிந்தா ஸ்துதி
ஸ்துத்தியோகோ துல்லியா எப்படி பண்றது? துல்லிய நிந்தா, நிந்தா நிந்தா ஸ்துத்தியோகோ தேக விஷயத்துவமேவ நிந்தாச்ச ஸ்துதிஷ்ச நிந்தாஸ்துதி. துல்லிய நிந்தாஸ்துதி நிந்தாச்ச ஸ்துதிஷ்ச நிந்தாஸ்துதி தே துல்லியே யஸ்ய சஹா துல்லிய நிந்தாஸ்துதி. நிந்த பண்றதும் ஸ்துதி பண்றதும் யாருக்கு துல்லியமாக இருக்கிறதோ, ஏன்னா அது தேக விஷயம்தானே, தேக விஷயமேவ நது ஆத்ம விஷயத்துவம் இது பசியன்னே ஞானி உபயத்திர துல்லியவது துல்லிய புத்திம் என்ன துல்லிய புத்தி தசிய பவதி. ஏன் அவனுக்கு வந்து ஞானியை பொறுத்த வரைக்கும் ஆத்ம வஸ்துக்கு வந்து நிந்த பண்றதோ ஸ்துதி பண்றதோ எதுவும் இருக்க போறதில்லை. இது எல்லாமே அகைன் ஒத்த நம்மள ஸ்துதி பண்ணிட்டாங்கிறதுனாலயே நம்ம வந்து அந்த ஸ்துதிக்கு அர்ஹதையானவன்னு சொல்ல முடியாது. நிந்த பண்றாங்கிறதுனாலயும் வந்து அதுக்கு நம்ம அர்ஹதையானவன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே வந்து ஸ்துதி நிந்தா எல்லாமே பார்க்கிறவன் அவனுடைய சந்தர்ப்பங்கள் எல்லாத்த பொறுத்தும் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து அர்ஹத்தனாக இருக்கோமா அப்படிங்கிறது. ஏன்னா ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் வந்து ஸ்துதி பண்றான்னா அவாவாளனுடைய இதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஸ்துதியே இருக்க போறது. என்ன அதனால அதுல ஏன் அந்த சந்தோஷம், தன்னை பத்திய ஈகோ தான் அந்த சந்தோஷம் வர்றதுக்கே காரணம். ஒருத்தன் ஸ்துதி பண்றான்னா ஏன் இன்னொருத்தருக்கு சந்தோஷம் ஏற்படுறது? என்ன ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தன் என்ன ஸ்துதி பண்றான், அப்ப நான் ஏன் அதுக்கு சந்தோஷம் அடைகிறேன்? ஏன்னா அது ஒரு ஈகோ நர்ச்சரிங். அங்கேயே உனக்கு நான்ற அந்த வியக்தி எண்ணமோ தேகாத்ம புத்தியோ இருக்கும் பொழுதுதான் அந்த சுகமே சந்தோஷமே வர முடியும். பூர்ணமா ஒருத்தன் இருக்கான்னா ஒருத்தனோட இன்னொத்தனோட ஸ்துதியை கேட்டு இவன் சந்தோஷம் அடையணுங்கிறதுக்கு ஹேத்துவே இல்லையே. அப்ப என்னை பத்திய ஒரு இன்கம்ப்ளீட்னஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் டெஃபிஷியன்சியோ இருக்கும் பொழுதுதான் அடுத்தவன்கிட்டேருந்து என்னை பத்திய ஸ்தோத்திரத்தை நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா எனக்கு நான் அக்செப்டபிள் இல்லாததுனால ஓ நான் கூட அக்செப்டபிள் தான் போல இருக்கு, ஏன் அவன் ஸ்தோத்திரம் பண்றானே அப்படின்னு எனக்கு தோன்றது. அப்போ எனக்கு நான் அக்செப்டபிளாக ஆயிட்டேன்னா எனக்கு என்னத்துக்கு இன்னொத்தனோட ஸ்தோத்திரம்? அப்ப ஞானிக்கு தானே அக்செப்டபிள் தானே, சர்வம் பிரம்ம, அவனே பிரம்ம வஸ்து. அப்ப எந்த ஒரு அம்சமும் சுரூபத்தக அவன் வந்து அவனுக்கு அன்அக்செப்டபிள் கிடையாது. இந்த தேகத்தை பொறுத்து அவனுக்கு ஏதாவது முன்னாடி ஞானத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அப்ப இப்ப தேகம் இல்லைங்கிற ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சுரூபந்தான் பிரம்மந்தான் எல்லாங்கிற ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தேக பத்தியான பிரச்சனைகள் அவனுடைய பிரச்சனையாவே இருக்க போறது இல்லை. அப்போ அவன் வந்து ஸ்துதியை ஏன் தேட போறான்? இல்ல நிந்த பண்ணாலும் ஏன் அவனுக்கு பிரச்சனை இருக்க போறது? நான் தான் ஸ்துல்ய நிந்தா ஸ்துதி ஏன்னு வார்த்தையை போடுறேன். அப்புறம் மௌனி, இது எல்லாமே எல்லாமே ஞானியை தான் சொல்ல முடியும். துல்லிய நிந்தா ஸ்துதியாக ஒரு கர்ம யோகியால இருக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் ஒரு கர்மயோகிக்கு கர்த்தத்துவ போக்திருத்தம் இருக்கும் பொழுது தான் இன்னார் அப்படின்னு இருக்கும் பொழுது ரெண்டு பேர் திட்டினான்னா கஷ்டம் இருக்கதான் இருக்கும். அதனாலதான் இந்த எந்த குணங்களுமே சுவாபாவிகமாக ஒரு கர்மயோகிக்கு சொல்லப்பட்டதுன்னு எடுத்துக்கவே முடியாது. பிரம்மஞானிக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும். மௌனி மௌனவான் சம்யதவாக்கு பாஷ்யகாரன் லிமிட்டடா பேசுவாங்கிற, ஏன்னா தேவைக்கு இருந்தா மட்டும்தான் பேச போறான். அரட்டடிச்சு நுக்கான் இருக்க போறதில்ல ஒரு ஞானி, ஏன்னா வந்து அதுவுமே ஒரு சுகத்தை தேடுறது தானே. அதனால வந்து என்ன தேவையோ அதுக்கு மேல பேசாம இருக்கிறது மௌனி. உள்ளே அங்கேயுமே அபியந்தர மௌனம்னு சொல்லலாம். திருப்பியும் சித்த விக்ஷேபம் இல்லாமல் இருக்கிறதும் மௌனம் தானே. வெளியில அப்படியே அமைதியா இருந்துட்டு உள்ளுக்குள்ள பொறிஞ்சு கொட்டின்னு இருந்தா அது எப்படி மௌனமாகும்?
அதுவுமே சொரூபதா ஞானியா இருக்கிறவனால மட்டும்தான் மௌனியாக இருக்க முடியும். சந்துஷ்டா ஏன கேனச்சித் ஷரீரஸ்திதி மாத்திரேன சந்துஷ்டா. பாஷிகாரர் கோட் பண்றார், ஏன கேனச்சித் யதாச்ச ததாச்ச உக்தம் ஏன கேனச்சித் ஆச்சன்னா ஏன கேனச்சித் ஆசிதா எத்ர க்வச்சனசாயி சியாத் தம் தேவா பிராமணம் விதுஹு. பிராமணானா இங்க வந்து சன்னியாசி ஞானி. யார ஜானின்னா ஏன கேனச்சித் ஆச்சன்னா, எப்படிப்பட்ட இடத்துலயும் இருக்கக்கூடியவன். ஏன கேனச்சித் ஆசிதா, எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடியவன். எத்ர க்வச்சனசாயி, எங்க படுத்துக்கணும்னாலும் அவன் பாட்டு படுத்துட்டு இருக்கவன், தரையில படுத்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை பத்தி அது ஒரு விஷயம் அவனுக்கு இல்லைன்னு யாருக்கு இருக்கோ அவன்தான் ஞானின்னு சொல்றத இங்க கோட் பண்றார் ஸ்மிருதி வாக்கியத்தை. மகாபாரதத்துல இருந்து சாந்தி பருவத்துல இருக்கிற ஸ்லோகம்னு நினைக்கிறேன், இங்கேயோ பார்த்தேன் அது. அதனால ஆமா சாந்தி பருவத்துல 245:12 ஏனக்கேனது ஆச்சன்னோ ஏனக்கேனது ஆசிதா எத்ர க்வச்சனசாயி சத்தம் தேவா பிராமணம் விதுஹு. அப்பேற்பட்ட ஞானிதான் வந்து தேவர்கள் அவர்களை தான் ஞானின்னு பார்க்கறான்னு அங்க சொல்லப்பட்டது. ஏன்னா சுகத்தை தேடி இல்லாதவன்றதுனால ஞானி இப்படி இருக்கான் அப்படின்னு இங்க சுரூப் லட்சணம். அனிகேதா ஸ்திரமதி பக்திமான், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிகேதம் இல்லாதவன், இங்க வந்து ஏகராத்திரம்னு டீக்காக்காரர் சொல்றார், ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு இடத்துல தங்கப்படாதுன்னு. சன்னியாச தர்மத்தையும் அனிகேதா, நிகேதம் இல்லாத ஆசிரியம் நிவாசம் இல்லாமல் இருப்பவன் அப்படின்னு சன்னியாச தர்மத்தை சொல்றார். அதே சமயத்துல நிகேதம்னு ஒரு பர்டிகுலர் உடம்புலதான் அவன் இருக்கான்னு இல்லை, இது இங்க சொல்லல பாஷிகாரர். சலாஜல நிகேதஸ்டான்னு மாண்டிக்கியத்துல சொல்ற இடத்துல அதை சொல்றார், ஒரு உடம்புலதான் இருக்கான் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஞானிக்கு. சர்வாந்தர்யாமி சர்வவியாபியா இருக்கக்கூடிய சுரூபம் பிரம்மஸ்வரூபம்ன்றதுல நிஷ்டையில இருக்கவன் ஒரு நிகேதத்துல இல்லை, ஒரு உடம்புல இல்லைன்றதுனால அநிகேதா. ஸ்திரமதி, ஸ்திரம்ங்கிறது பிரம்ம, பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றவன், அதனால தான் பக்திமானு நரஹா மே பிரியா. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது இதுல டீக்கா, அது சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல இத வந்து உபசம்ஹாரம் பண்றார். ஏத்து தர்மியாமிருதம் இதம் யதோக்தம் பரியுபாசதே ஸ்ரத்ததானா பத் பரமாக மத்பக்தா தே அதீவ மே பிரியாக. முடிச்சுட்டு 13வது அத்தியாயத்துல க்ஷேத்திர க்ஷேத்திரஜமாகிய முக்கியமான அத்தியாயம் ஆரம்பிக்கிறது, அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரி ஓம். ஹரி ஓம். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல பாப்போம். ஆ. ஹரி ஓம்.